மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அதோடய பயன்கள் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ஈஸியாக டைஜஷனும் ஆனால் மட்டும்தான் உடம்புல எந்த வியாதி எதுவுமே வராமல் உடம்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். ஃபுட்டு வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகிறதுக்கும் பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் ஒபிசிட்டி கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த எள்ளு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு எடுக்கும்போது இது 3-4 கிராம் அளவுக்கு ஃபைபர் நம்மளுக்கு கிடைக்கும். இதை சாப்பிட்றதுனால எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள் அதிகமாக எள்ளில் இருக்குது. இதில் பி விட்டமின் இருக்கிறதுனால உடல் செல்களை சீராக இயங்குவதற்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. நம்ம ரெட் பிளட் செல்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்ம எள்ளு எடுத்துக்கும் போது எள்ளில் வந்து செலினியம் வந்து 18% அளவுக்கு இருக்கிறதுனால தைராய்டு மெட்டபாலிசத்தை ப்ராப்பராக இயங்குறதுக்கு உதவி செய்யுது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நார்மலாக எடுக்கிற பொருளை விட இதில் 2 மடங்கு இருக்குது. எள்ளு நம்ம எடுக்கும்போது ஊற வச்சோ இல்லை வறுத்தோ எடுத்துக்கணும். இதில் வந்து ஆக்சிடேஷன் ஃபைட்டர்ஸ் இருக்கிறதுனால ஊற வைக்காமல் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மற்ற நியூட்ரிஷன்ஸ் இது மற்ற நியூட்ரிஷன்ஸும் அப்சர்வ் பண்ணாமல் விட்டுரும். நம்ம வந்து எள்ள சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டே நம்ம எடுக்க மாட்டோம். வந்து எள்ளு உருண்டையாக எடுத்துக்கலாம், துவையல் சட்னி அந்த மாதிரியில் கூட நம்ம சேர்த்து டிஃபன் ஐட்டமோடு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய விதத்தில் எள்ள நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி எள்ளு மிட்டாய் இதிலிருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள் கையில் வச்சா ஒட்டுறதில்லை. இந்த அளவுக்கு நம்மளுக்கு காஞ்சிடணும். அந்த அளவுக்கு நான் காய வச்சுருக்கேன். இந்த எள்ளு வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சிரும். பாருங்கள் நீங்கள் வந்து கழுவும் போதே 2-3 டைம் நல்லா அமுத்தி பிசைஞ்சு கழுவிக்கோங்க. அப்போ மேலே இருக்கிற தோல் எல்லாம் போயிடுச்சுனாலே அந்த கசம்பு தன்மை கொஞ்சம் கம்மியாயிரும். கசப்பு கம்மியானாலே லட்டுலாம் பிடிக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே ஒரு கிச்சன் டவல் போட்டு நல்லா இதை காய வச்சு வச்சுட்டேன். நீங்கள் பாருங்கள் காய வச்சது கையில் ஒட்டுறதில்ல, நல்லா காஞ்சிருச்சு. கருப்பு கலரில் இருக்கிற எள்ளு பாருங்கள் நல்லா கழுவி வாஷ் பண்ணதுமே இந்த மேலே இருக்கிற ரொம்ப திக்காக இருக்கிற தோல் எல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு லைட் ப்ரௌன் கலரில், ஒரு சில எள்ளு வந்து வெள்ளை கலரில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காஞ்சிருச்சு, இதை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. இதையும் நல்லா அமுத்தி இப்படி பிசைஞ்சு விட்டிங்கன்னா மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் மறுபடியும் வந்துடும். பாருங்கள் கையில் எவ்வளோ டஸ்ட் ஓட்டிகிட்ருக்குன்ட்டு. இந்த டஸ்டெல்லாம் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டாலே இந்த டஸ்ட் எல்லாம் வந்துடும். இது நல்லா இப்போ புடச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எள்ளு சுத்தமாக இருக்குது. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இது நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த இல்லை இப்போ வெள்ளை எள்ளு லட்டு கூட நம்ம கொஞ்சம் செஞ்சுக்கலாம். அதனால கொஞ்சம் எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குது. இதையும் வறுத்துடலாம். இந்த எள்ளும் நல்லா வறுபட்டு வச்சு இப்போ எடுத்துடலாம். எந்த அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறேன். பச்சை வேர்க்கடலை போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம் போதும். இது நல்லா ஆறட்டும். ஆற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். 100 கிராம் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்தோ குறைச்சோ போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எள்ளை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். குறைக்குறான்னு அரைச்சா போதும். ரொம்ப ஸ்பீடாக சுத்த விடாதீங்க, அப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சிடும். குறைக்குறான்னு அரைச்சா போதும். அரைச்சி எடுத்துட்றேன். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை பவுலில் நான் போட்டுக்கிறேன். பாருங்கள் குறைக்குறான்னு தான் நான் அரைச்சிருக்கேன்.
இந்தளவுக்கு அரைச்சாலே நம்மளுக்கு போதும். அப்புறம் சேர்த்து எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஜாரில் வேர்க்கடலையும் அரைச்சிடலாம். இப்போ வேர்க்கடலையும் நான் அரைச்சிட்டேன். இதோட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சுற்று சுற்றி நம்ம எடுத்துடலாம். அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பட்டி வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மேலே இந்த எள்ளு பொடியும் சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கி வெள்ளம் நல்லா மெல்ட் ஆயிரும். அப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்து இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் பிசையும் போது இதிலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் சூட்டில் நல்லா பிசையும் போது நல்லா இருக்கும். கையில் பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. உருண்டை பிடிச்சிடலாம். எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். வெறும் பிளெயின் எள்ளில் மட்டும் நம்ம உருண்டை செய்வோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேர்க்கடலை சேர்த்து செஞ்சுருக்கோம். இது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. வெறும் எள்ளில் சாப்பிட்றதுக்கும் இதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ். இப்போ வெள்ளை எள்ளு உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், வறுத்தது. இதை பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தனித்தனியாக பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா அரைச்சாச்சு. நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிடலாம். வேர்க்கடலை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த எள்ளு பொடியும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து ஜஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தால் போதும். ஜஸ்ட்டு எல்லாமே ஒரு பிளெண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப அரைய விட்டிங்கன்னா ஆயில் விடும். எள்ளிலிருந்தும் ஆயில் விடும், வேர்க்கடலையிலிருந்தும் ஆயில் விடும். நம்மளுக்கு ரொம்பவே கொலகொலன்னு ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஆயில் ரிலீஸ் பண்ணும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு ரவுண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் தடவிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். டேஸ்டான வெள்ளை எள்ளு உருண்டைகளும் நம்ம செஞ்சாச்சு.
எள்ளு உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உருண்டை. ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கடையிலேருந்து வாங்கி நம்ம சாப்பிட்ற எள்ளு உருண்டையை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கருப்பு எள்ளு வந்து நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணி பண்ணதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கசப்பு தன்மை இல்லவே இல்லை. கடையிலேருந்து வாங்குறது சம்டைம்ஸ் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அந்த கசப்பு ஒரு மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எள்ளு உருண்டையாக சாப்பிடும்போது எள்ளோட நம்ம வெள்ளத்தையும் சேர்த்து செய்வோம். வந்து நம்ம எள்ளு வேர்க்கடலை வெள்ளம் மூணும் சேர்த்துருக்கோம். அப்போ ட்ரிபிள் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்குது. இந்த மாதிரி எள்ளு உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு நல்லா சேர்த்துருக்கோம். இது இல்லாமல் வேர்க்கடலையும் நிறைய சேர்த்துருக்கோம், எள்ளும் சேர்த்துருக்கோம். இதனால் எள்ளு பிடிக்காதவங்க கூட இந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டில் வந்து எள்ளு மிட்டாயை நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.